தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சார விஷயங்கள். ஆச்சாரத்தில் சாமானிய தர்மங்கள். வெளி தூய்மையான சௌசத்தையே ஆச்சாரம் என்பது முக்கியமாக கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. மடிவிழுப்புதான் ஆச்சாரத்தில் முக்கியமாயிருக்கிறது என்பதால் சௌசம் இதில் பிரதானம் என்பது வாஸ்தவம்தான். இதில் சௌசம் ஐந்து சாமானிய தர்மங்களில் நாலாவதாக வருகிறது. எல்லா ஜாதியாருக்கும் சகல ஜனங்களுக்குமான பொது அறங்களை மனுஸ்மிருதி சாமானிய தர்மங்கள் என்ற ஐந்தாகச் சொல்லி, இவற்றில் முதலில் அகிம்சை, அப்புறம் சத்தியம், மூன்றாவதாக அஸ்தேயம் திருடாமல் இருப்பது, அதாவது பொருளாசை பிடித்தலையாமல் இருப்பது என்பவற்றையும், அப்புறம் சௌசம் என்கிற தூய்மையையும் சொல்லிவிட்டு ஐந்தாவதாக இந்திரிய நிகிரகத்தை புலனடக்கத்தை விதித்திருக்கிறது. ஆச்சாரம் என்பது பெரும்பாலும் இதில் சௌசத்தின் கீழ் வருவதாகவே தோன்றினாலும், சாஸ்திரங்களை ஆராய்ந்து ஆலோசித்து பார்த்தால் ஐந்து தர்மங்களையுமே ஆச்சாரம் என்பது தழுவுகிறது என்று தெரியும். எப்படி என்று பார்க்கலாம். ஆகார சுத்தியை பற்றி ஆச்சாரத்தில் சொல்கிற போது மாம்ச போஜனம் கூடாது என்கிறது. இதனால் சாமானிய தர்மங்களில் முதலாவதான அகிம்சையை ஆச்சாரமும் சொல்வதாக ஆகிறது. சத்தியான் நாஸ்தி பரோ தர்ம என்று தர்மங்களின் உச்சியில் சத்தியத்தை வைத்திருப்பதால் சத்தியமும் ஆச்சாரமாய்விடுகிறது. ஆச்சாரத்திலேயே சத்தியமும் இருக்கிறது என்பதற்கு இன்னொன்றும் சொல்கிறேன். ராஜதண்டனைக்கு ஆளாகி ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் அவன் தோஷியாகி விடுகிறான், தோஷமுள்ளவனாகி விடுகிறான். பிராயச்சித்தம் பண்ணி கொண்டால் ஒழிய அவனை சமூக பிரஷ்டம் செய்துவிட வேண்டும் என்பது ஒரு ஆச்சார விதி. தர்மராஜ்யம் நடந்து வரும் காலத்தில் சாஸ்திர காலங்களில் அப்படித்தான் நடந்து வந்தது. வாஸ்தவமாகவே குற்றம் பண்ணினவன்தான் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போவான். குற்றம் இரண்டு தினுசு, சிவில் கிரிமினல் என்று. சிவில் வியாஜ்யங்கள் என்பவை அநேகமாக ஏமாற்று, மோசடி முதலானவற்றைச் சேர்ந்தவைதான். அதாவது அசத்தியத்தாகத்தான் சிவில் விஷயங்களில் பேரில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போவது. இதனாலேயே ஒருத்தன் ஆச்சார சாஸ்திரப்படி ஜெயிலுக்கு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அவன் சாமானிய தர்மங்களில் இன்னொன்றான சத்தியத்தை கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும். அநேகமாக இப்படி அசத்தியமாக ஏமாற்று பண்ணுவது இன்னொருத்தனுடைய சொத்தை ஏப்பம் விடுவதாகத்தான் இருக்கும். வாங்கின கடனை திருப்பித் தராமல் இருப்பது, பொய்ப்பத்திரம் எழுதி இன்னொருத்தன் பணத்துக்கு பாத்தியத்தை கொண்டாடுவது, குத்தகை பணம் கட்டாமல் இருப்பது ஆகிய இதெல்லாம் சாமானிய தர்மங்களில் மூன்றாவதாயிருக்கிற அஸ்தேயத்தின் கீழ் வந்துவிடுகின்றன. கிரிமினல் கேஸ்கள் அடிதடி பண்ணி கொலை கொள்ளை பண்ணுவதாக ஜெயில் தண்டனை கொடுக்கிறான். அடிதடி கொலை கூடாது என்பதால் அகிம்சையையும் ஆச்சாரத்தில் இம்ப்ளைடாக உட்கிடையாக கொண்டு வந்தாகி விடுகிறது. கொள்ளை திருட்டு எல்லாம்தான் ஸ்தேயம், இவற்றை செய்யாதிருப்பது அஸ்தேயம். பெண்களை மானபங்கப்படுத்துவது, விபச்சாரம் முதலானவைகளை சிவிலாகவோ கிரிமினலாகவோ குற்றங்களில் வருவதால் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்ற ஆச்சார விதியே ஐந்தாவது சாமானிய தர்மமான இந்திரிய நிகிரகத்தையும் வலியுறுத்துவதாக ஆகிவிடுகிறது. இதுவும் தவிர, இந்திரிய ஒழுக்கம் கெட்டவர் எந்த சாஸ்திர கர்மாவுக்குமே அனர்ஹர், தகுதியில்லாதவர் என்று வியக்தமாகவே அவர்களை ஆச்சார முறையானது ஒதுக்கி வைத்திருக்கிறது. இதே மாதிரி சௌச விதிகளோடு கூடவே சத்தியம், தயை, தியாகம், லோப குணமில்லாமை, அகிம்சை முதலானவற்றையும் நேரடியாகவே ஆச்சார நூல்கள் சிறப்பித்து பேசுகிற இடங்கள் உண்டு. இன்னும் அநேக இடங்களில் இன்ன ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காதவன் வாக்கு பிரமாணம் தவறினால் என்ன பாபமோ, ஆயிரம் பொய் சொன்னால் என்ன பாபமோ, ஜீவஹிம்சை பண்ணினால் என்ன பாபமோ, ஸ்வர்ணதேயம் பொன்னை திருடுவது பண்ணினால் என்ன பாபமோ, பரதாரம் கமனம் பண்ணினால் என்ன பாபமோ, அப்பேற்பட்ட பாபத்தை அனுபவிப்பான் என்று சொல்லியிருக்கும். இங்கே சொன்ன பாபலிஸ்டை பார்த்தால் சௌசத்தின் கீழ் வருவதாகவே பெரும்பாலும் தோன்றுகிற ஆச்சாரமானது அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், இந்திரிய நிகிரகம் ஆகிய மற்ற நாலு சாமானிய தர்மங்களையும் அவலம்பித்து விடுகிறது, நிலைநாட்டி விடுகிறது என்பது தெரிகிறது.
வித்யாபாசம் செய்கின்றவனுக்கு அந்த காலம் பூராவும் பிரம்மச்சரியத்தை விதித்தது. அந்த ஆச்சாரத்துக்கே பிரம்மச்சரிய ஆச்சாரம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறது. அப்புறம் கல்யாணமான பின்னால் இன்னின்ன நாளில்தான் தம்பதிகள் சங்கமனம் செய்யலாம், பித்ருமணம் விரத காலம் போன்றவற்றில் கூட என்றெல்லாம் ஆச்சார நூல்கள் விதிப்பதால் இந்திரிய நிகிரக விஷயத்தில் அவை ஸ்பெஷல் எம்பசிஸ், தனியான அழுத்தம் கொடுப்பது தெரியும். முடிவிலே இந்த ஆச்சாரம் எல்லாமே சித்தசுத்தியைத்தான் லட்சியமாக கொண்டவை. சித்தமலம் நீங்க வழி இந்திரியங்களை அழுக்கு எடுத்து ஒழுக்கத்தில் கொண்டு வருவதன்றி வேறில்லை. தன் இஷ்டப்படி திரிகிற இந்திரியங்களை ஒரு நெறியில் அடக்கி கொண்டு வரவே ஆச்சாரம் என்பதால் இந்திரிய நிகிரகமும் அதுவும் ஒன்றேதான். இப்படியாக எல்லா தர்மங்களும் ஆச்சாரத்துக்குள் வந்துவிடுகின்றன. அடுத்ததாக தர்மத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் தொடர்பு. இன்னொரு தினசையும் சொல்வதுண்டு. அதாவது தர்மம் என்ற மருந்துக்கு ஆச்சாரம் பத்தியம் என்பார்கள். வியாதி தீர மருந்து மட்டும் சாப்பிட்டால் போதுமா? பத்தியமும் இருக்கணும் அல்லவா? நல்ல ஜுவரம் என்றால் மருந்து சாப்பிட்டு கொண்டே இன்னொரு பக்கம் பழைய சோறு சாப்பிட்டால் என்னவாகும்? மருந்தின் எஃபெக்ட் போய்விடும் அல்லவா? அப்படித்தான் குணத்தையும் நடத்தையும் பொறுத்த தர்ம மருந்தானது வெளி தூய்மை சின்னம் முதலானவற்றை கொண்ட ஆச்சாரம் என்ற பத்தியமில்லாமல் பலிக்காது. வாஸ்தவத்தில் ஆச்சாரத்தின் சௌசம் வெளி தூய்மை மட்டுமில்லாமல் உள் தூய்மைக்கும் ஆனதுதான். ஆனாலும் பாப்புலர் கன்செப்ஷனை, வெகுஜன அபிப்பிராயத்தையொட்டி இப்படி சொன்னேன். தர்ம மருந்துக்கு ஆச்சாரம் எப்படி பத்தியம் என்ற ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். பித்ரு தர்ப்பணம் பண்ண வேண்டியது எல்லா ஜாதியினருக்குமான தர்மம். மூதாதையரையை ஸ்மரித்து வேத மந்திரங்களையோ ஸ்லோக ரூபமான மந்திரங்களையோ சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் என்பது நம்முடைய பித்ருக்கடன் தீர்வதற்கு மருந்து. இதை பண்ணும்போது ஸ்நானம் செய்து வேஷ்டியை கச்சமாக உடுத்துக்கொண்டு தெற்கு முகமாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிற ஆச்சார விதிகள் பத்தியம். குளிக்காமல் உபவீதமாக பூணலை போட்டுக்கொண்டு வடக்கு முகமாக தர்ப்பணம் பண்ணினால் பலனே கிடைக்காது. தர்மத்துக்கு ஆச்சாரம் அங்கம், தர்மமே ஆச்சாரம். ஆச்சாரத்திலிருந்துதான் தர்மம் பிறக்கிறது. ஆச்சார பிரபவோ தர்ம என்றெல்லாம் சொல்லும்படியாக தர்மமும் ஆச்சாரமும் ஒன்றோடொன்று பின்னி கொண்டிருக்கின்றன. தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களே சத்புத்திரர்கள், சிஷ்டர்கள் எனப்படுபவர்கள். அதனால் ஆச்சாரத்தையும் சதாச்சாரம், சிஷ்டாச்சாரம் என்று சொல்கிறோம். ஆச்சாரமில்லாமல் இருப்பது அனாச்சாரம். ஆச்சாரத்துக்கு விரோதமாக பண்ணுவது துராச்சாரம். சஜ்ஜனங்கள் அனுஷ்டிப்பது சதாச்சாரம் என்கிறார் போல் துர்ஜனங்கள் போகிற வழி துராச்சாரம் என்றும் சொல்லலாம்.